மென்டல் இல்னஸ் இன்னைக்கு கூகுளில் அதிகமான அளவில் மக்கள் தேடக்கூடிய ஒரு வார்த்தையாக மாறி போய் நிற்குது. காரணம் என்னென்னா, துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன் உதிர்த்த வார்த்தைகள் தான் இந்த மென்டல் இல்னஸ் அப்படிங்கிற வார்த்தை. பைத்தியக்காரத்தனமான செயலை செய்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் அப்படிங்கிற வார்த்தை. இந்த வார்த்தைகள் உலக அளவில் கடுமையான அளவில் கோபத்தை ஜூஸுக்கு ஏற்படுத்தியிருக்கு. அதுதான் உண்மை. இது இஸ்ரேலுடைய நெதன்யாகுவை மட்டும் குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தையாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஒட்டுமொத்த யூதர்களையும் அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக பார்க்கப்படுகிறது. இது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயம். என்னதான் இருந்தாலும் மிஸ்டர் எர்டகன் உலகின் புத்திசாலித்தனமானவர்களை இவ்வளவு தூரம் அவமானப்படுத்தி இருக்கக்கூடாது. இதற்காக பிரசாத்சிக்னேச்சர் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறது. இன்னொரு புறம், சிலுவைக்கும் பிறை நிலவுக்கும் போர் தொடுக்க திட்டமா அப்படிங்கிற கேள்வியை எர்டோகன் கேட்டிருக்கார். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்படி அவர் எழுப்பியிருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது மேற்குலக நாடுகளையும் 57 அரபு நாடுகள் இஸ்லாமிய நாடுகளையும் இடையில இருக்கக்கூடிய அந்த விரிசல் அப்படிங்கிறத அதிகப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே நேரத்தில் எர்டோகன் போர்க்குற்றவாளியாக இஸ்ரேலை அறிவிப்பதற்கான சான்றுகள் ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்கு, விரைவில் அதனை வெளியிடுவோம், விரைவில் இஸ்ரேல் போர்க்குற்றவாளி அப்படிங்கிற வார்த்தைகள் உதிர்க்கப்படும். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உண்மையானா, இஸ்ரேலுக்கு கிடைக்க வேண்டிய 40% ஃபியூயல் அப்படிங்கிற எரிபொருள் தேவை அப்படிங்கிறது நிறுத்தி வைக்கப்படும். ஏன் அப்படின்னா, இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் இங்கே துருக்கிட்ட நிறையா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ துருக்கி சொன்னாங்கன்னா அவங்கெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக பேசு பொருளாக மாறியிருக்கு. இதற்கு அடுத்தபடியாக இஸ்ரேல் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கு. எர்டோகன் பேசின வார்த்தைகளுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. தி லாங் அண்ட் டிஃபிகல்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. இது வந்து ஒரு சிக்கலான போர் தான், ஆனால் ரொம்ப காலம் நடக்கக்கூடிய ஒரு போராக இருக்கும் அப்படின்னு நெதன்யாகு சொல்லியிருக்கார். ரொம்ப காலமாக அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, நெதன்யாகு அடுத்து அவருடைய மனசில் தன்னை ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கார் போல. ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் 2035 வரைக்கும் நான் தான் அதிபர் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார்ல, அதே மாதிரி அவர் அவருடைய தாய் நிலத்தில் இருந்து பிரிஞ்சு போன உக்ரைனுக்கு வந்து தான் வீட்டு பிள்ளையை அடிக்கிற மாதிரியான செல்லமாக தட்டி கொண்டிருக்கிறார் ரஷ்ய அதிபர் புட்டின். ஆனால் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி அப்படிங்கிறது 1948 தான் உருவானது. அப்படி இருக்கும்போது அந்த நாடு ஆக்கிரமிப்பாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு, ஆக்கிரமிப்பு நாடு தான் அது. பாலஸ்தீனத்தினுடைய ஆக்கிரமிப்பு பகுதி தான் இஸ்ரேல். அதனால் நீங்களே வந்து வெளியிலிருந்து வந்தவங்க தான், அதனால் வந்து உங்களுக்குன்னு சொந்தமாக நாடு கிடையாது. அதனால் நீங்கள் வந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் பதிவு செய்கிறது அப்படிங்கிறது கடுமையாக கண்டனத்துக்குரியதுங்கிறத எர்டோகன் சொல்லியிருக்கார். போரை முடிப்பது யார் அப்படிங்கிறத நெதன்யாகு முடிவு செய்வாரா இல்லை அரபு நாடுகள் முடிவு செய்ய போகுதா அப்படிங்கிறது தான் அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய விஷயம். நெதன்யாகு தன்னுடைய மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு, அவர் தான் இந்த போரை நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. இதுதான் இங்கே மற்ற நாடுகளை நகைப்புக்கு உள்ளாக்கியிருக்கு. மேற்குலக நாடுகளில் அமெரிக்கா தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொடுத்து இஸ்ரேலுக்கு உதவி செய்துங்கிறது ஒரு புறம். அப்படியே இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலை பகடைக்காயாக அமெரிக்கா பயன்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விமர்சனங்கள் மறுபுறம். ஜூஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அமெரிக்கா. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் ஜூஸ் இந்த போரை நடத்துறதுக்கான முயற்சிகளை பைடனை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற கொஸ்டின்ஸும் மறைமுகமாக எழுந்துக்கிட்டு இருக்கு. இப்போ மேற்கத்திய நாடுகளுக்கு துருக்கி ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுத்துருக்கு. நீங்கள் தவறான ஒரு நபரோட சேர்ந்துக்கிட்டு போர் புரியிறீங்க, அது நிச்சயமாக இஸ்ரேல் மேல் போர்க்குற்றவாளி அப்படிங்கிறத அறிவிக்கக்கூடிய ஒரு நாளும், இது இனப்படுகொலை அப்படிங்கிறத நிரூபிக்கப்பட வேண்டிய நாளும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் அதற்கான ப்ரூஃபை விரைவில் கொடுப்போங்கிறதோட நிறுத்திக்கிட்டார்.
ஸ்டார்லிங்க் அவங்க கரண்ட் கொடுக்கறதுக்கான முயற்சிகளையும் அதே நேரத்தில் இன்டர்நெட் சேவைகள் கொடுக்கறதுக்கான முயற்சிகளையும் நாங்கள் எடுப்போம் எங்களுடைய சேட்டலைட் உதவியோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எலான் மஸ்க்கு துணை புரிஞ்சிருக்காரு. அதனால எலான் மஸ்கோடு இருக்கக்கூடிய அந்த போட்ட டாக்குமெண்டேஷன் எல்லாத்தையுமே நாங்கள் கேன்சல் பண்ணுறோம், அந்த எம்ஓ எல்லாத்தையுமே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாத்துலேயுமே நாங்கள் வித்ட்ரா பண்ணுறோம், எங்களுக்கு அவரோட எந்த விதமான நல்லுறவும் தேவையில்லை அப்படின்னு இஸ்ரேல் வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கு. இதனால் இப்போ பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கிறது 224 பெருசா 6000 பெருசா அப்படிங்கிற கேள்வி தான். ஸோ எது இங்கே பெருசு அப்படிங்கிறது, 224 அப்படிங்கிற பிணை கைதிகள் அப்படிங்கிற வார்த்தை ஹமாஸ் படையினர் உலகின் பல நாடுகளைச் சேர்ந்த பிணை கைதிகளை பிடிச்சு வச்சிருக்கு. அது இஸ்ரேலுக்கு அழுத்தத்தை உருவாக்கியிருக்கு. இஸ்ரேல் ஹமாஸ் படையினரால் பாலஸ்தீனத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்களை உள்ளடக்கிய ஹமாஸ் போராளி குழு சேர்ந்த 6000 நபர்களை, பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் கைது பண்ணியிருக்கு. அவங்கள விடுவிக்கணும் அப்படிங்கிறது ஹமாஸினுடைய கோரிக்கை. அப்போ இங்கே 224 அப்படிங்கிற நம்பர் பெருசா, 6000 அப்படிங்கிற நம்பர் பெருசா அப்படிங்கிற கேள்விகளும் கேட்க வேண்டிய தேவை இருக்குது. இதற்கான பதில் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. 224 பெருசா, 6000 பெருசா. காசாவில் சிதறிய உடல் பாகங்களை பார்த்து அழக்கூடிய மக்கள், இது ரொம்ப சாதாரணமான வார்த்தையாக நான் சொல்லிட்டேன்ல, ஆனால் அழுகக்கூடியவங்களுக்கு மட்டும்தான், கண்ணீர் சிந்தக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் மத்திய தரைக்கடலில் எங்களுடைய கண்ணீரும் எந்த அளவுக்கு கலந்து போய் கிடக்கு அப்படின்னு பாலஸ்தீன மக்கள் உருகக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. 20,000 பேர் தன்னுடைய கடைசி காலத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்க எல்லாருமே நோயாளிகள், அடிபட்டவங்க, இஸ்ரேலால் பாதிக்கப்பட்டவங்க, இஸ்ரேல் நடத்திய குண்டு தாக்குதல்களால் அடிபட்டு கைகால் முடமாகி இரத்த காயங்களோடு மருத்துவமனையில் சிகிச்சை இல்லாமல் மருந்து பொருட்கள் வருவதையும் தடுத்து வைத்திருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய அட்டூழியத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் 20,000 பேர் சாக பொழைக்க கிடக்கிறாங்க. அப்போது இங்கே 6,000 விட, 6,000 அப்படிங்கிற நம்பரை விட 20,000 பேர் இப்போது சாக பொழைக்க கிடக்கிறாங்க அப்படிங்கிற தகவல், இவ்வளோ பேரை கொலை செய்யக்கூடிய இஸ்ரேல் அடுத்து என்ன செய்ய போகுது அப்படிங்கிற கேள்விகள், இது எல்லாத்துக்கும் பதில் வந்து இஸ்ரேல் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால், இரக்கமற்ற போர் முறையை அமெரிக்காவினுடைய 100க்கும் மேற்பட்ட ஏர்கிராஃப்ட் மத்திய தரைக்கடல் பகுதியில் நேற்று இரவு முழுவதும் சுற்றி பார்த்துருக்காங்க. வெறுமனையாக சுற்றி பார்ப்பாங்க, எவ்வளவு குண்டுமலைகள் பொழிஞ்சிருப்பாங்க, பலாயிரக்கணக்கான டன் வெறிபொருட்கள் காசா பகுதியில் கொட்டப்பட்டிருக்கு. இங்கே நம்முடைய தமிழ்நாட்டில் கருவேல மரம் இருக்குல்ல, கருவேல மரம் எப்படி வந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சின்ன சின்ன விதைகளை வச்சு ஹெலிகாப்டரில் தூண்டினாங்க. ஜப்பான் ஹிரோசிமா நாகசாமியில் ரெண்டே ரெண்டு வெடிகுண்டு போட்டாங்க. 100 வருடங்களாக அந்த மக்கள் இன்ன வரைக்கும் அதனால் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாலஸ்தீனம் அப்படிங்கிற கண்ட்ரியில், காசாங்கிற ஏரியாவில் இனிமேல் மக்கள் வாழ்வதற்கான எந்த விதமான வாய்ப்பையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நேற்று ஒற்றை இரவில் இஸ்ரேல் நடத்திய போர் அப்படிங்கிறது, போர் இல்லை குண்டு மழை அப்படிங்கிறது, ரசாயன பொருட்களை தூவிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது, வென் பாஸ்பரஸ் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்ங்கிறது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய காதுகளில் செவிகளில் விழுந்திருக்கா அப்படிங்கிற கேள்விகளையும் இந்த இடத்துல கேட்க வேண்டியது இருக்கு. வென் பாஸ்பரஸ் அவங்க உபயோகப்படுத்தலை அப்படிங்கிறத இஸ்ரேலால் நிரூபிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இவ்வளவு வெடிபொருட்களையும் ஒரு நாட்டின் மீது அபாயகரமாக வீசுவதற்கு, சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய வேலையை செய்கிறதுக்கு இஸ்ரேலுக்கு அதிகாரம் யார் கொடுத்தது? யுனெஸ்எஃபினுடைய கேத்ரின் புலம்பக்கூடிய புலம்பல் அப்படிங்கிறது, 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் அங்கே பரிதை வச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்கள காப்பாற்ற முடியாத துர்பாக்கியசாலியாக நான் இருக்கிறேன் அழுகிறாங்க. ஐக்கிய நாடுகள் சபையே செயலற்று போய் நிற்கிது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. உள்ளே வந்து பாரு அப்படின்னு ஹமாஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வி ஆர் வெயிட்டிங் அப்படின்னு ஹமாஸ் கொடுத்துருக்கக்கூடிய அறிவிப்பு அப்படிங்கிறது இஸ்ரேலை மேலும் கோவப்படுத்தியிருக்கு. ஷிபா அப்படிங்கிற ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலுடைய அண்டர் கிரவுண்டு கீழே ஹமாஸினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லலை. ஹமாஸினுடைய கோட்டை உள்ளுக்குள்ளே இருக்குது, அங்கே தான் அவங்களுடைய சுரங்கங்கள் இருக்குது. அந்த சுரங்கத்துக்குள்ளே
ஹமாஸினுடைய இயக்கங்கள் அப்படிங்கிறது வெவ்வேறு தரங்களில் அலுவலகங்கள் போட்டு செயல்படக்கூடிய அளவில் ஹமாஸினுடைய கட்டுமானம் அப்படிங்கிறது சிறப்பான வகையில் இருக்குது. இவங்களுக்கான பொருளுதவி அப்படிங்கிறதுலாம் எந்த நாடு கொடுக்குது அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. ஆனால் ஈரான் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய குற்றச்சாட்டாக அமெரிக்காவினுடைய குற்றச்சாட்டை ஈரான் வந்து நிச்சயமாக மறுக்குது. ஹமாஸ் அப்படிங்கிற போராளி குழு ஒரு புறம், இன்னொரு புறம் என்ன அப்படின்னா ஈரானுடைய டெக்ரான் போர் ஒத்திகை நிகழ்ச்சி அப்படிங்கிறது சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சிருக்கு. 7th place வேர்ல்டுலேயே ஆர்மியில் 7th place இருக்கக்கூடியது தான் இந்த ஈரானுடைய ஆர்மி. பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ஈரானுடைய ஹெவியான வெப்பன், அதுக்கு ஈக்குவலாக உலகத்தில் இன்னமும் பெரிய அளவிலான மிசைல்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸ் கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணைகளை வச்சுருக்காங்க. இதையெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னா இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு, இஸ்ரேலில் வாழக்கூடியவங்க யாருமே ரொம்ப சிரமத்துக்குள்ளாவாங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல ஈரானுடைய ஃபோர்ஸ் மூலியமாக சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஃபட்டாக், ஃபட்டாவினுடைய தலைவர் யாசர் அராபத் 1959 பலஸ்தீனத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைவராக அறிவிக்கப்படக்கூடிய ஒரு நபர். அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து உருவாக்கிய ஒரு படை வந்து ஹமாஸுக்கு உதவுமா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. பிரிஞ்சிருக்கக்கூடிய இயக்கங்கள் ஒன்று சேருமா, ஹிஸ்புல்லா அண்டு ஹமாஸ் இடையிலான பிரிவினை அப்படிங்கிறது இன்னமும் இருக்குது. ஷியா அண்டு முஸ்லீம் அண்டு சன்னி முஸ்லீம்ஸ் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செஞ்சுட்டு 57 அரபு நாடுகளும் ஒன்று சேருமா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. எர்டோகன் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நபர்களை ஒன்று சேர்ப்பதற்கான முயற்சியாகவும் பார்க்கப்படுது. இது எல்லாத்தையும் தாண்டி 100 விமானங்களில் இரவில் இஸ்ரேல் குண்டு மழை பொழிஞ்சிருக்கு. F-15 போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அமெரிக்காவினுடைய விமானங்கள் ஸ்ட்ரைக் ஈகிள்ஸ் அந்த விமானங்களை, போர் விமானங்களை பயன்படுத்தி தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி பிரிட்டனில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. பிரிட்டனுடைய நம்ம ஆள் ரிஷி சுனாக் ஒவ்வொரு இஸ்ரேலுடைய பிரதமருக்கெல்லாம் நேரடியாக போய் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு உங்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் பதிவு செஞ்சுருந்தார். ஆனால் அது மூலிமா எந்த பிரயோஜனமும் இல்லை. பிரிட்டனுடைய லேபர் கட்சியில் இருந்து கூண்டோடு எதிர்கட்சி தலைவர்கள்லாம் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. பிரிட்டனுடைய லேபர் கட்சியில் இருக்கக்கூடியவங்க முக்காவாசி பேர் வந்து இஸ்லாமிய சகோதரர்கள். 49 MP 150 கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க. எங்களுக்கு பதவியே தேவையில்லைன்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டே இருக்காங்க. ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை மூடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியில் வந்திருக்கு. ஷியா பிரிவு தலைவர் மகதி போராளி குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முக்ததா அல் சதர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். அப்போது ஈராக்கில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, யாசர் அராபத் அப்படிங்கிற ஒரு நபர், சதாம் ஹுசேன் உள்ளிட்ட நபர்கள், அந்த காலத்தில் இருந்து இன்ன வரைக்கும் பிரிந்திருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இப்போது பிரகாசமாக இருக்கிறதாக மேற்குலக நாடுகள் அச்சப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. பிரிட்டன் மக்கள் ஆளக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய மக்களே போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மற்றும் பாலஸ்தீனத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு சப்போர்ட்டான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. உலகம் முழுவதும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான குரல்கள் அப்படிங்கிறது ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. இஸ்ரேல் நீங்கள் ஒரு ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படிங்கிற வார்த்தைகள் பெரிய அளவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ரஷ்யாவினுடைய ஹமாஸுக்கு ஆதரவாக செயல்படுவதாக ஒரு விஷயம், ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினை வந்து ஹமாஸினுடைய உறுப்பினர் நேரடியாக போய் சந்தித்தார். அந்த வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். 9 ரஷ்ய பிணை கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் விரைவில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல தகவலை ரஷ்யாவுக்கு இனிப்பு செய்தியாக கொடுத்துருக்காங்க ஹமாஸ். எகிப்தினுடைய அதிபர் அப்துல் ஃபட்டக் எல்சி லெபனானில் ஒரு பெரிய அடுத்தடுத்து வந்து லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லாவினுடைய தலைமையகம் வந்து தாக்குதல் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகட்டுமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறையா பேர் கேட்குறாங்க. ஹிஸ்புல்லா தாக்குதலில் வந்து தொடங்கிறதுக்கான வாய்ப்பு, அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸ் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 20,000 மேற்பட்ட போர் வீரர்கள் அவங்கக்கிட்ட இருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு ஹமாஸுக்கு உதவி செய்யுமா அப்படிங்கிற கேள்விகளும் முன்வைக்கப்படுது. லெபனான் மீது ஏற்கனவே குண்டு மழை பொழியப்பட்டது.
எகிப்துலையும் வந்து இஸ்ரேல் குண்டு போட தெரியாமல் அந்த இடத்துல குண்டு போட்டுட்டோம், சாரி ஐ எம் வெரி சாரி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை எகிப்தினுடைய அதிபர் அப்துல் ஃபாட்டக் அவருக்கு வந்து செய்தியாக சொல்லியிருந்தான். பார்த்து கவனமாக இருங்கப்பா, அங்கே காசா மக்கள்லாம் இருக்காங்க, வடக்கில் இருந்து தெற்கு நோக்கி வந்திருக்கக்கூடிய காசா மக்கள் இங்கே தான் இருக்காங்க, நீங்கள் அட்டாக் பண்ணுறது காசா மக்கள் மேலே அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எதிர்ப்பு பதிவு எகிப்து வந்து பதிவு செய்கிறாங்க. இன்னமும் எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில போடப்பட்ட அந்த ஒப்பந்தம் ரஃபா எல்லையை திறக்க முடியாமல், இஸ்ரேல் சொன்னால் மட்டும்தான் ரஃபா எல்லையை திறக்கக்கூடிய துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலையில் எகிப்து இருக்கிறதுனால 9 கண்டெய்னர் லாரிகளில் மட்டும்தான் வந்து ஃபுட் அண்ட் நாப்கின்ஸ் எல்லாமே உள்ளே போயிருக்கு, மருந்து பொருட்கள் எல்லாம் உள்ளே போயிருக்கு. மீதி இருக்கக்கூடிய ஐநாவினுடைய உணவுப் பொருட்களும் மருந்து பொருட்களும் உள்ளே போகிறதுக்கு இஸ்ரேல் அனுமதிக்கலை, அந்த கேட்டை திறக்கிறதுக்கு இஸ்ரேல் அனுமதி கொடுக்கலை அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் இன்னமும் வெளியாயிட்டிருக்கு. ஹிஸ்புல்லாவினுடைய டெபுட்டி சீஃப் நயிம் குசைன் சட் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்ககிட்டையும் டிவி சேனல்ஸ்லாம் இருக்குது, அல்ஜீராவை இஸ்ரேலில் முடக்கியிருக்கீங்க, ராய்ட்டர்ஸ் செய்தியாளர்கள் உட்பட 24 பேரை இஸ்ரேல் கொலை செஞ்சிருக்கு, இதெல்லாம் தவறான ஒரு விஷயம், உலகத்தினுடைய பத்திரிகையாளர்களுடைய குரல் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிற வார்த்தையும் பதிவு செஞ்சுட்டு, நாங்கள் லெபனானில் மட்டுமல்ல உலகின் பல நாடுகளில் எங்களுக்கும் ஆளுங்க இருக்காங்க, அதனால் யூதர்களே கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு செஞ்சுருக்காங்க. ஹிஸ்புல்லா 1982 உருவானது, ஹமாஸ் வந்து 1987 உருவானது, ரெண்டு பேருக்கு இடையில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாத்தையும் தாண்டி இவர்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் அப்படிங்கிறத ஜோர்டானுடைய மன்னர் இவங்க சொன்னால், ஜோர்டானுடைய மன்னர் அப்துல்லா சொன்னாங்கன்னா இவங்க கேட்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. அதே நேரத்தில் சவுதி அரேபியாவினுடைய கிங் சல்மான் பெல்டன் ரோடுக்கு திட்டத்துக்கு ஆப்போசிட்டாக, அதாவது சைனாவினுடைய திட்டத்துக்கு ஆப்போசிட்டாக அவரும் இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் இந்தியா இருக்குது. காரணம் என்னென்னா, இந்தியா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள்லாம், ஐரோப்பிய நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த ரோடு மேப் ஒன்று உருவாக்கியிருக்காங்க, அந்த ரோடுகள் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. ஸோ அதுவும் இந்த போரில் முக்கிய அங்க வகிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ சீனாவினுடைய பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்துக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகளோடு இந்தியா சேர்ந்து செய்யக்கூடிய இந்த விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையிலையும் சில சம்பவங்கள் இஸ்ரேலில் நடந்துக்கிட்டு இருக்கு, அதுவும் இந்த போருக்கு மூல காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஜோர்டான் மன்னர் முன்னெடுக்கக்கூடிய விஷயங்களும், சவுதி அரேபிய கிங் எடுக்கக்கூடிய முயற்சிகளும், ஹமாஸையும் ஹிஸ்புல்லாவையும் இணைத்து பெரிய அளவிலான சப்போர்ட்டை வந்து ஹமாஸ் போராளிகளுக்கு கொடுத்து, இஸ்ரேலியில் பலஸ்தீனத்தில் வாழக்கூடிய காசா மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு கைகோர்ப்பார்களா அப்படிங்கிற கேள்விகளும் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகருது. இஸ்ரேல் உள்ளே நுழைஞ்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஹிஸ்புல்லாவினுடைய ஆதரவு அப்படிங்கிறது ஹமாஸுக்கு பெரிய அளவில் தேவைப்படுது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் காசா பகுதிக்கு உள்ள பத்திரிகையாளர்கள் போகவே முடியல, அவங்க டெல்லவிவ் நகரத்தில் இருந்து மட்டும்தான் ரிப்போர்ட்டிங்கே பண்ண முடியுது. அப்படின்னா காசாவுக்குள்ள எவ்வளவு மக்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்திங்கிறது இன்னமும் உலக மக்களுக்கு வெளிப்படையாக தெரிய வரலை. எல்லாரும் 8000 அதே எண்ணிக்கையிலேயே இருக்காங்க, அதை தாண்டி வந்து பலி எண்ணிக்கை அப்படிங்கிறது காசாவில் ஜாஸ்தி ஆகிட்டு தான் போகுது. ஏன்னா ரஃபா எல்லைப்பகுதியில் 3.5 லட்சம் மக்கள் மட்டும்தான் வந்து சேர்ந்துருக்காங்க, அப்போது மீதி இருக்கக்கூடிய 19 லட்சம் மக்கள் இன்னமும் வடக்கு காசா பகுதியில் தான் இருக்காங்க. அப்போ இந்த மக்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அவங்க ஏற்கனவே வந்து பல இடங்களில் பாதுகாப்பான பகுதியாக அறிவிக்கப்பட்ட இடங்களில் இருந்து துரத்தி அடிக்கப்பட்டிருக்காங்க. ரெண்டாவது கான்யூனிஸ் அப்படிங்கிற ஏரியா, இந்த ஏரியாக்கள் எல்லாத்துலேயுமே வந்து பெய்ட்ஹெனான் இதெல்லாம் தாக்குதல் ரொம்ப தீவிரமாக இருக்குது. ஸோ இந்த இடங்கள்லாம் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இஸ்ரேல் அறிவிச்சிட்டு தொடர் தாக்குதலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு, மக்கள் இறந்து போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற செய்தி. இஸ்ரேல் கூடிய விரைவில் போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்யலைன்னா உலக நாடுகள் ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலை போர்க்குற்றவாளியாக அறிவிப்பதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு யார் சொல்கிறா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி துருக்கியினுடைய அதிபர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உலக நாடுகளை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வச்சுருக்கு. துருக்கிய அதிபர் தான் ஃபஸ்ட்டு போர் குற்றவாளி அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு இஸ்ரேல் மேலே. அவர் செய்திருக்கக்கூடிய சம்பவம் அப்படிங்கிறது உலக நாடுகளை கண்ணு முழித்து பார்க்க வச்சுருக்கு. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்களை வெகு விரைவில் கொண்டு வந்து சேர்க்குறதுல பிரசாத்சிக்னேச்சர் மற்ற சேனல்களுக்கு முன்னோடியாக திகழ்கிறது உங்களுடைய ஆதரவோடு. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.